இந்த வீடியோவில் நீட் 2020 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பற்றி தெளிவாக சொல்கிறேன். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இட் இஸ் அ ஆன்லைன் கவுன்சிலிங், புரிஞ்சுங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மாதிரி கிடையாது, இட் இஸ் பியூர்லி ஆன்லைன் கவுன்சிலிங். இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கினாலும் எல்லா ஸ்டேட் மாணவர்களும் கலந்துக்கலாம். நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் இண்டியா ரேங்க் 10,000 இருக்கிறாங்க. கட் ஆஃப் மார்க் 64, நீட் மார்க் வந்து 650 மேலே இருக்குது. நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்கள் ரேங்கிங் வந்து லெஸ் தேன் 10,000 ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்னா தயவுசெய்து நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ஒரு சீட் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கிடைக்கும், புரியுதுங்களா. நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுக்கலாம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எடுக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் தயவுசெய்து நல்ல ரேங்க் இருக்கவங்க, நல்ல மார்க் இருக்கவங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் தமிழ்நாடு ஸ்டேட் காலேஜஸ் எடுக்கலாம், வேறு ஸ்டேட்ஸ் மாணவர்களும் தமிழ்நாடு ஸ்டேட் சீட்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த 15% கொடுத்த சீட்ஸில் நடக்கிற கவுன்சிலிங். இதில் டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் எடுக்கலாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எடுக்கலாம், எய்ம்ஸ், ஜிப்மர், இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜஸில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து 4 கட்டமாக நடக்குது. இப்போ ஒவ்வொரு கட்டத்தை பற்றியும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் எப்போ நடக்குதுன்னா 27th October ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. 2nd November வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனாக ஃபஸ்ட்டு ஆன்லைன் நீங்கள் எம்சிசிஏ வெப்சைட்டில் போங்க, அதில் தெளிவாக படித்து பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், புரியுதுங்களா. இது வந்து 27th to 2nd வரைக்கும், 27th October to 2nd November. இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2018 சாய்ஸ் ஃபில்லிங் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நிறைய பேருக்கு தெளிவான ஒரு ஐடியா இருக்கும், இருந்தாலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல உங்களுக்கு நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் படிக்க நினைக்கணும் அது ஃபஸ்ட்டு போடணும். அது கிடைக்கலையா அடுத்த காலேஜ் போடணும். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் டைரக்ட் கவுன்சிலிங் போகிறீங்க அப்போ நீங்கள் இந்த காலேஜில் தான் அடுத்த காலேஜ் எடுப்பீங்க, பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் முன்னாடியே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எந்தெந்த காலேஜில் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்கலாம்னு நினைக்கிறாரு, அப்போ ஃபஸ்ட் சாய்ஸ் மதுரை போடணும், புரியுதுங்களா. ஒருத்தர் கோயம்புத்தூரில் படிக்கலாம்னு நினைக்கிறாரு, அப்போ ஃபஸ்ட் சாய்ஸ் கோயம்புத்தூர் போடணும். இது அவங்களோட இண்டிவிஜுவல் விருப்பம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ஓப்ஷன் ஆகும், ஓப்பன் ஆகும். இப்போ 28th சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும், 2nd November டில் 12 PM வரைக்கும். அது 11:59 அது வரைக்கும் நடக்கும் கடைசியாக. ஸோ அந்த டேட் 2nd date முடிய வரைக்கும் நடக்கும், பட் கடைசி வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் லாக் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 28th நீங்கள் ஃபில் பண்ணிடுறீங்க, இப்போ 29th நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் மாற்றினதுக்கப்புறம் கடைசியாக லாக் பண்ணணும். ஸோ லாக்கிங் ஸ்டார்ட்ஸ் அட் 4 PM 2nd. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது, புரியுதுங்களா. ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், நீங்களும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் தெளிவாக பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் அ வெரி வெரி கேர்ஃபுல் ஆப்ரேஷன், ஸோ கேர்ஃபுல் ப்ராசஸ். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் அலாட்மெண்ட் நடக்கும். 3rd and 4th ஆன்லைன் ப்ராசஸில் அவங்க நடத்துவாங்க, அது ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டமில் நடக்கும். ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய லாகின்ல வரும், இந்த காலேஜ் அலாட் ஆகிடுச்சு. இப்போ நீட் மார்க் வந்த மாதிரி உங்களுக்கு அலாட் ஆன ஆர்டர் கிடைக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கலன்னு வரும். நீங்கள் கொடுத்த சாய்ஸ் கிடைக்கலன்னா கிடைக்கலன்னு ஆகிடும். அப்போ நீங்கள் அடுத்த ஃபேஸ் தேவைப்பட்டால் கலந்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஒருத்தர் காலேஜ் கிடைச்சிருச்சு, மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு, இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுற டைம் கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதியிலேருந்து முதல் லாஸ்ட் போன வருஷத்தில் 2 நாள் 3 நாள் தான் டைம் கொடுத்தாங்க, 7 days டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேக் யுவர் ஓன் டைம், 6th to 12th November போய் ரிப்போர்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங், புரியுதுங்களா. இதே மாதிரி ஃபஸ்ட் ஃபேஸில் கிடைக்கலையா நீங்கள் 2nd phase கூட கலந்துக்கலாம். ஸோ இந்த 2nd, பட் டாப் லெவல் காலேஜ் கிடைக்காது, அடுத்த லெவல் காலேஜஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸும் 2nd phase கலந்துக்கிட்டு கவுன்சிலிங் யாரும் ஜாயின் பண்ணலையோ, யாரும் ரிப்போர்ட் பண்ணலையோ, அவங்களோட பேலன்ஸ் சீட்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுதான் நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் 2nd round நடக்குது, புரியுதுங்களா. 1st round முடிஞ்சு அப்போ 2nd round எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா 3rd December அப்புறம் தான் 2nd phase ஆஃப் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும், 1st phase முடிச்சுட்டாங்கன்னா 2nd phase கவுன்சிலிங் 3rd December அப்புறம் தான் நடத்த முடியும். இதெல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறதை பொறுத்து, புரியுதுங்களா. அப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங் 1st phase 27th to 2nd, கடைசியாக ரிப்போர்ட்டிங் 6th to 12th. அடுத்தது 2nd phase ஆஃப் கவுன்சிலிங் 18th November
22 நவம்பர் வரைக்கும் நடக்குது. ஸோ அது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இதை இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். ஸோ நீங்களும் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்குங்க. யார் கலந்துக்கலாம்? நல்ல மார்க் இருக்கவங்க, நீட் மார்க் நல்லா இருக்கிறவங்க, ஆல் இண்டியா கோட்டா 10,000 ரேங்க்குள்ள இருக்கவங்க தயவுசெய்து ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஒரு சீட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அது தமிழ்நாடு சீட் கண்டிப்பாக மற்ற மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டில் கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெடிக்கல் சீட் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன். ஸோ நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு எடுத்து தர, நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா நல்ல மார்க் இருக்கிறவங்க, நல்ல ரேங்க் இருக்கிறவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டு ஒரு சீட்டை எடுங்க, மற்ற மாணவர்களுக்கு வழி கொடுங்க.